புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் உள்ள குடிநீர் தொட்டியில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்த சம்பவம் நடந்து 4 மாதங்கள் ஆன நிலையில் சில திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் பின்னணி குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த டிசம்பர் மாத இறுதியில் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வாழும் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் ஆளும் விடிய அரசு அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. இந்த விவகாரம் தொடர்பாக வெள்ளனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் பல்வேறு போராட்டங்களுக்கு பின்னர் வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. 4 மாதங்களாக விசாரணை நடத்தியதில் 147 பேரின் வாக்குமூலங்களை பதிவு செய்தும் இதுவரையும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருந்தது அரசு உள்நோக்கத்தோடு மறைப்பதாக சந்தேகம் ஏற்பட்டது. உடனே ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் குழுவை அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. திடீர் திருப்பமாக புதுக்கோட்டை மாவட்ட எஸ்சி எஸ்டி சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் ஒரு மனுவை தாக்கல் செய்தனர். 11 பேர் மீது சந்தேகம் உள்ளதாக கூறி அவர்களுக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்திடம் அனுமதி கேட்டனர். மனுவை விசாரணைக்கு ஏற்ற நீதிபதி டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ள அனுமதி அளித்து உத்தரவிட்டார். தொடர்ந்து ஆயுதப்படை மைதானத்தில் பணியாற்றும் காவலர் முரளி ராஜா, வேங்கை வயல் கிராமத்தைச் சேர்ந்த 2 பேர் என 3 பேர் மட்டும் டிஎன்ஏ சோதனைக்கு வந்தனர். வேங்கை வயல் கிராமத்தைச் சேர்ந்த மற்ற 8 பேர் இந்த டிஎன்ஏ பரிசோதனைக்கு ஆஜராகவில்லை. சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மறுபடியும் சம்மன் அனுப்பப் போவதாக சிபிசிஐடி தரப்பில் கூறப்படுகின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக குடிநீர் தொட்டியில் கலந்த மனித கழிவுகளில் 2 ஆண்கள் மற்றும் 1 பெண்ணின் கழிவும் கலந்திருந்ததை கண்டறிந்ததாக கூறப்பட்டது. ஆளும் விடிய அரசு திட்டமிட்டே இதில் உண்மையை மறைப்பதாக பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜேஷ் மற்றும் பாலதுரைசாமி.